அலமது இல்லா வலாத் வலாம் அலரசூல்லா மபாஜ் சீட்டு என்ற ஒரு முறை அது அரபியில் ஜம்மியா என்று சொல்வார்கள் இந்த சீட்டு போடக்கூடிய ஒரு நடைமுறை பொதுவாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒன்றாகும் பத்து பேர் இருபத்தி ஐந்து பேர் சேர்ந்து மாத மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்ப்பது ஒன்றில் புரிந்துணர்வின் அடிப்படையில் அதை பிரித்து கொள்வது முதலாவது சீட்டி வரைக்கும் இரண்டாவது சீட்டி வரைக்கும் என்று அல்லது குழுக்கள் முறையில் அந்த சீட்டை எடுத்துக்கொள்வது இந்த சீட்டு போடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று கேட்டால் மார்க்கத்தில் இதற்கு தடை கிடையாது அல்லாஹூத்தி அல்குரானிலே சொல்லும்போது ஒத்த ஆவணும் அலெரி ஒத்தக்குவா நல்ல விஷயங்களிலும் தக்குவாவோடு தொடர்பான விஷயங்களிலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒத்துழைப்பாக இருங்கள் என்று சொல்கிறான் உண்மையிலே இது ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை சேமிப்பதற்கு அதே போல அவர் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு ஒரு நல்ல வழியாக இருப்பதனால் இந்த சீட்டு முறை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் சீட்டினுடைய சில வடிவங்கள் இருக்கின்றன அந்த வடிவங்களில் சில வடிவங்கள் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாதவை உதாரணமாக சில ஊர்களில் இருக்கிறது ஏலச்சீட்டு என்று சொல்வார்கள் ஒரு பத்து பேர் சேருவார்கள் ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபாய் போடுவார்கள் போட்டால் பெரிய ஒரு தொகை வரும் ஒரு லட்சம் ரூபாய் வருகிறது என்றால் அந்த ஒரு லட்சத்தை வைத்துக்கொண்டு ஏலம் போடுவார்கள் இதிலே யார் குறைந்த அளவு கேட்கிறாரோ அவருக்கு அந்த சீட்டு போய் சேரும் இப்போ இதிலே அநியாயமாக மற்றவர்களுடைய பணத்தை சாப்பிடுதல் என்ற ஒரு பாவமான காரியம் இருப்பதனால் இந்த சீட்டு கூடாது அடுத்ததாக இன்னும் சில இடங்களிலே சீட்டு பிடிக்கக்கூடிய ஒருவர் அதாவது அந்த சீட்டை கோஆர்டினேட் பண்ணி செய்யக்கூடிய ஒருவர் இருப்பார் அவர் அந்த சீட்டு அதாவது முதலாவது சீட்டை அவர் எடுத்துக்கொள்வார் இப்போ பத்து பேர் சேருவார்கள் ஒருவருக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் போடுவார்கள் ஆனால் இந்த சீட்டு பிடிக்கிறவர் ஆயிரம் ரூபாய் போடாமல் அவர் ஒரு சீட்டை எடுத்துக்கொள்வார் இப்போ சீட்டு இணைந்திருக்கக்கூடியவர்கள் சீட்டு முடிகிறபோது பத்தாயிரம் ரூபாய் கட்டியிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை ஒன்பதாயிரம் தான் ஆயிரம் ரூபாவை சீட்டு ஏற்பாடு செய்கிறவர் எடுத்துக்கொள்கிறார் இதை பொறுத்தவரையில் இது ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் நடந்தால் அதாவது இந்த பத்து பேரும் சேர்ந்து அவரை பொறுப்பாக்கி நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒரு சீட்டை தருகிறோம் என்று சொன்னால் இது தடையில்லை ஏனென்றால் நாமாக விரும்பி அவருக்கு கொடுக்கக்கூடிய தொகையாகும் ஆனால் சில இடங்களில் நிர்பந்தமாக அந்த பணத்தை எடுத்துக்கொள்வதை பார்க்கிறோம் அவ்வாறு நிர்பந்தமாக அவர் ஒரு தொகை பணத்தை ஒவ்வொரு தடவையும் எடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக அது ஹராமான பணமாகும் அல்லாஹூத்தாலா அல் குர்ரானிலே லதா குலு அம்பாலக்கும் பில் பாத்தில் உங்களுக்கு மத்தியில் தவறான முறையில் பொருளாதாரத்தை சாப்பிடாதீர்கள் என்று தாலா எச்சரிக்கக்கூடிய அந்த குர்வான் வசனத்தின் அடிப்படையில் இவர் ஹராமாக சாப்பிடக்கூடிய பணமாக அது அமைந்துவிடும் அல்லாஹுத்